ஓம் சாந்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய அன்பு ஒரே ஒரு இறைவன் சிவ தந்தையிடம் சிவ பாபாவிடம் உள்ளது ஏன் என்றால் உங்களுக்காக எல்லையற்ற ஆஸ்தியை சிவத்தந்தை கொடுக்கின்றார் என்னுடைய பாபா என்று நீங்கள் செல்லமாக அன்போடு சிவத்தந்தையை சொல்கிறீர்கள் கேள்வி எந்த ஒரு தேகதாரி மனிதரின் பேச்சையும் பாபாவுடன் ஒப்பிட முடியாது ஏன் எந்த ஒரு தேகதாரியின் பேச்சையும் பாபாவோடு பேச்சோடு ஒப்பிட முடியாது ஏன் பதில் ஏனென்றால் பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும் அந்த மகா வாக்கியங்களை கேட்கின்றவர்கள் மகான் அதாவது புருஷோத்தமாகிவிடுகின்றனர் பாபாவின் மகா வாக்கியங்களில் இனிமையான மலர்களாக மாறிவிடும் மனிதர்களின் சொற்கள் மகா வாக்கியங்கள் அல்ல அவற்றினால் மேலும் கீழேதான் இறங்கியே வந்திருக்கின்றனர் மனிதர்களின் பேச்சை கேட்டால் கீழான நிலையை தான் அடைய முடியும் பாடல் இந்த உலகம் மாறினாலும் நான் நிலையாக இருப்பேன் இந்த உலகம் மாறினாலும் நான் நிலையாக இருப்பேன் என்ற பாடலை கேட்கின்றீர்கள் ஓம் சாந்தி பாடலின் முதல் வரியில் கொஞ்சமாக அர்த்தம் உள்ளது மற்ற முழு பாடலும் எதற்காக அது பாடலின் முதல் வரியில் கொஞ்சமாக அர்த்தம் உள்ளது மற்ற முழு பாடலிலும் எதற்கும் அர்த்தம் ஆகாது எப்படி கீதையில் பகவான் வாக்கு மண்மனா பவ மத்தியாஜி பவ என்ற வார்த்தைகள் சரியாக உள்ளனவோ அதேபோல இது மாவில் சிறிய அளவு உப்பை சேர்ப்பது போல என சொல்லப்படுகின்றது இப்போது பகவான் என சொல்லப்படுபவர் யார் இதையோ குழந்தைகளாகிய நீங்கள் நல்லபடியாக அறிந்து கொண்டிருக்கின்றனர்கள் பகவான் என சிவபாபாவை மட்டும்தான் அழைக்கப்படுகின்றார் சிவபாபா வந்து சிவாலயத்தை படைத்து கொண்டிருக்கின்றார் வே இந்த வேசியாலத்தில் தாமே வந்து சொல்கின்றார் ஹே இனிமையிலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட என் ஆன்மீக குழந்தைகளே கேட்பதோ ஆத்மாதான் அல்லவா இந்த உடல் அல்ல நாம் ஆத்மா ஆவோம் நாம் இந்த உடல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லோரும் சகோதர ஆத்மாக்கள் ஆவோம் நாம் அழிவற்றவர்கள் நாம் அழிவற்றவர்கள் என்பதை அறிந்திருக்கின்றோம் இந்த உடல் என்ற தேகம் அழியக்கூடியதாகும் நாம் ஆத்மா இப்போது நம்முடைய பரமபிதாவான பரமாத்மாவிடமிருந்து நமக்கு மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மகா வாக்கியங்கள் ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவினுடையதாகும் அவர் கூறுபவைதான் மகா வாக்கியங்கள் அவை மகான் ஆத்மாக்களாக ஆத்மாக்களுக்குள் உத்தமமானவர்களாக நம்மை ஆக்குகின்றன மற்றபடி மகாத்மாக்கள் குரு முதலானவர்களுடையது மகா ஒன்றும் கிடையாது சிவோகம் நானே சிவன் என்று சிலர் சொல்கிறார்கள் சரியான வாக்கியம் அல்ல அது இப்போது நீங்கள் சிவபாபாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டு மனமிக்க மலர்களாக ஆகின்றீர்கள் முள் மற்றும் மலருக்கிடையில் எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நமக்கு மனிதர்கள் யாரும் சொல்லவில்லை இந்த பிரம்மா பாபாவுக்குள் அந்த சிவனே வந்து அந்த சிவபாபாவே வந்து பிரவேசம் செய்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் அவரும் ஆத்மாதான் ஆனாலும் அவர் நம்முடைய பரம ஆத்மாவாக இருக்கின்றார் நம் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கின்றார் என சொல்லப்படுகிறார் இப்போது நாம் தூய்மையற்ற ஆத்மாக்களாக இருக்கின்றோம் ஹே பரமாத்மா வாருங்கள் நாங்கள் தூய்மையற்று கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நாம்தான் அந்த தந்தையை அழைத்தோம் மிக மேலானவராக நம்மை ஆக்குபவர் நம்மையெல்லாம் தூய்மையாக ஆக்குபவர் அனைத்து ஆத்மாக்குள்ளுக்குள்ளும் உத்தம ஆத்மாவாக ஆகின்றீர்கள் அவர்கள் தேவதைகள் பரமபிதா என்று சொல் மிக இனிமையானது சர்வவியாபி என சொல்லிவிடுகிறார்கள் நம் தந்தை எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லிவிடுகின்றார்கள் என்றால் இனிமை வருவதில்லை உங்களிலும் கூட மிகச் சிலர்தான் மிகுந்த அன்போடு உள்ளுக்குள் இறை தந்தை சிவனை நினைவு செய்கின்றீர்கள் அங்கே மனைவி கணவனையும் கணேவன் மனைவியையும் ஸ்தூலமாக நினைவு செய்கின்றார்கள் இது ஆத்மாக்களின் உலகமாகும் ஆத்மாக்கள் பரமாத்மாவை தான் மிகவும் அன்போடு நினைவு செய்வதாகும் பக்தி மார்க்கத்தில் இவ்வளவு அன்போடு பூஜை செய்ய முடியாது அந்த அன்பு இவ்வாறு இருப்பதில்லை தந்தையை அறிந்து கொள்வதே இல்லை என்னும்போது எப்படி அன்பு இருக்கும் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை மீது மிகுந்த அன்பு உள்ளது ஆத்மா தான் சொல்கின்றது மேரா பாபா என்னுடைய தந்தையே என்று ஆத்மாதான் கூறுகின்றது ஆத்மாக்கள் நாம் அனைவருமே சகோதர சகோதரர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொரு சகோதரரும் சொல்கின்றார் பாபா எனக்கு அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் அது அன்பு என சொல்லப்படுவதில்லை யாரிடமிருந்து ஏதேனும் கிடைக்கிறதோ அவரிடம் அன்பு உள்ளது தந்தையிடம் குழந்தைகளுக்கு அளவற்ற அன்பு இருக்கின்றது ஏனென்றால் தந்தையிடமிருந்துதான் நமக்கு அனைத்து ஆஸ்திகளும் கிடைக்கின்றது நமக்கு எவ்வளவு அதிகமான ஆஸ்தியோ அவ்வளவு குழந்தையின் அன்பு இருக்கும் தந்தையிடம் எந்த ஓர் ஆஸ்தியும் இல்லை தாத்தாவிடம் உள்ளது என்றால் பிறகு தந்தை மீது அவ்வளவு அன்பு இருக்காது பிறகு தாத்தாவிடம் அன்பு ஏற்பட்டுவிடும் இவரிடம் சொத்து கிடைக்கும் என புரிந்து கொள்வார்கள் இப்போதோ எல்லையற்ற தந்தை நம்மோடு வந்திருக்கின்றார் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் நமக்கு சிவபாபா கல்வி கற்றுத் தருகின்றார் இது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய கல்வியாகும் பகவான் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார் அந்த படைப்பவராகிய தந்தையை யாருமே இந்த பூமியில் அறிந்திருக்கவில்லை அறிந்திராத காரணத்தினால்தான் பிறகு தன்னையே தந்தை என சொல்லிக் கொள்கின்றார்கள் எப்படி குழந்தையிடம் கேளுங்கள் உங்களுடைய தாய் தந்தை யார் என்று கடைசியில் நான்தான் என்று சொல்லிவிடுகிறார்கள் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள் பரமாத்மா சிவனே என்று நீங்கள் அறிவீர்கள் இந்த தந்தைகள் அனைவருக்கும் தந்தை ஒருவர் நிச்சயமாக இருக்கின்றார் நமக்கு இப்போது அந்த எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார் அவருக்குத்தான் தந்தை யாருமே கிடையாது இவர்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கின்றார் குழந்தைகளுக்கு உள்ளுக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அந்த யாத்திரைகளில் நிறைய மனிதர்கள் செல்கின்றார்கள் என்றால் அங்கே இந்த அளவிற்கு மகிழ்ச்சி இருக்காது ஏனென்றால் அங்கு உயர்ந்த பலன் எதுவுமே கிடைக்காது வெறுமனே தரிசனம் செய்வதற்காக பல மைல்கள் நடந்தே செல்கின்றார்கள் வீணாக அலைகின்றார்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கெங்கோ அலைகின்றார்கள் ஒன்று இந்த கால்களும் தேய்ந்தது இன்னொன்று நிறைய பணமும் செலவழிகின்றது பைசா அதம் பைசா அதிகமாக செலவழிக்கின்றார்கள் ஆனாலும் பலன் எதுவுமே கிடையாது பக்தி மார்க்கத்தில் வருமானம் கிடைக்கின்றது என்றால் பாரதவாசிகள் பெரும் பணக்காரர்களாக ஆகியிருக்க வேண்டுமே இந்த கோவில்கள் முதலியவற்றை கட்டுவதில் கோடிக்கணக்கிலே பணம் செலவழிக்கின்றார்கள் உங்களுடைய சோமநாதர் ஆலயம் ஒன்று மட்டும் இல்லை எல்லா ராஜாக்களிடமும் கோவில்கள் இருந்தன தந்தை உங்களுக்கு எவ்வளவு பணம் தந்திருக்கின்றார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உங்களை இந்த உலகின் எஜமானராக சொர்க்கத்தில் ஆக்கியிருந்தார் நம் ஒரே ஒரு தந்தைதான் இதுபோல சொல்கின்றார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகவும் தேவதைகளாகவும் மாற்றியிருந்தேன் ஆனால் இப்போது நீங்கள் தேவதையாயிருந்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருந்த நீங்கள் இப்போது கூஜாவாகிவிட்டீர்கள் இது புத்தியிலே வரவேண்டுமில்லையா நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக சொர்க்கத்தில் இருந்தோம் ஆனால் பல புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து நம்முடைய ஆத்மா முற்றிலும் சக்தி இழந்து இப்போது தரையிலே விழுந்து கிடக்கின்றோம் நாம் ஒன்றுக்கும் ஆகாத சோழியை போல ஆகிவில்லோம் நாம் ஒன்றுக்கும் ஆகாத சோழிகளை போல் ஆகியிருக்கின்றோம் மீண்டும் இப்போது நம்முடைய பாபாவிடம் சென்றிருக்கின்றோம் அந்த பாபா நம்மை இந்த உலகத்தின் எஜமானராக இப்போது ஆக்கி கொண்டிருக்கின்றார் இந்த ஒரே ஒரு யாத்திரையில்தான் ஆத்மாக்களுக்கு தந்தை கிடைக்கின்றார் ஆகவே உள்ளுக்குள்ளே இந்த அன்பு முழுமையாக இருக்க வேண்டும் குழந்தைகள் நீங்கே இங்கே வருகிறீர்கள் என்றால் உங்களுடைய புத்தியிலே இருக்க வேண்டும் நாம் அந்த ஒரே ஒரு சிவ தந்தையிடம் செல்கின்றோம் என்று அவரிடமிருந்துதான் நமக்கு அனைத்து ஆஸ்திகளும் உலகத்தின் அனைத்து ராஜபதவிகளும் கிடைக்கின்றது அந்த ஒரே ஒரு தந்தைதான் நமக்கு கல்வியை கற்றுத்தருகின்றார் குழந்தைகளே தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் சர்வசக்திவான் பதீத பாவனராகிய ஒரே ஒரு சிவ தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் அவரே இந்த முழு உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் அவரே கல்ப கல்பமாக வந்து இந்த ஞானத்தை கூறி நம்மையெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுகின்றார் அவர் சிவ தந்தையை ஒருவரை மட்டும் நினைவில் செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்து போய்விடும் இது உங்களுடைய மனதிலே வர வேண்டும் நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றோம் அந்த தந்தையே சொல்கின்றார் நான் உங்களை மறைமுகமாக இருந்து உங்களை தூய்மையாக்குகின்றேன் ஆத்மாதான் சொல்கின்றது தந்தை மறைமுகமாகத்தான் இருக்கின்றார் நீங்கள் இதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நாம் இப்போது சிவபாபாவிடம் வந்திருக்கின்றோம் பிரம்மா தாத்தாவிடம் இணைந்திருப்பவர்களாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக நாம் சென்றிருக்கின்றோம் அவர்களால் நாம் உலகத்தின் எஜமானராக ஆகப் போகின்றோம் உள்ளுக்குள் நமக்கு எந்த அளவிற்கு எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இப்போது நாம் மதுபனுக்கு வருவதற்காக தனது வீட்டிலிருந்து வெளியே வருகின்றீர்கள் அப்போது உங்கள் மனதுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும் பாபா ஆன்மீக படிப்பு நமக்கு சொல்லி தருவதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம் மதுமனில் நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்காக நமது தந்தை நமக்கு யுக்திகளை புரிய வைக்கின்றார் நாம் வீட்டிலிருந்து வெளியில் வரும்போது அந்த சமயத்திலே நம்முடைய மனதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எப்படி இந்த காலகட்டங்களில் அதாவது கல்யாணங்களில் போது கன்னிகைகள் கணவனோடு சந்திக்கிறாள் என்றால் நகைகள் முதலியவற்றை அணிந்து கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக முகம் மலர்ந்து செல்கின்றால் அந்த முகம் மலர்வது போல் நாம் தந்தையிடம் வரும்போது தூய்மையாக மனமகிழ்ச்சியுடன் வர வேண்டும் துக்கத்தை அடைவதற்காக அல்ல நம்முடைய முகம் மலர்ந்து இருக்க வேண்டும் சதா நமக்கு சுகம் கிடைக்கப் போகின்றது ஆகவே அப்படிப்பட்ட சுகம் கொடுக்கின்ற நம் தந்தையிடம் வரும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கின்றார் நமக்கு சிவனே தந்தையாக வந்திருக்கின்றார் யுகத்திற்கு நாம் இப்போது செல்ல போகின்றோம் பிறகு கலைகள் குறைந்து குறைந்து பிறகு இந்த நரகத்திலும் வந்து விடுகின்றோம் இப்போது நாம் பிராமணர்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் பகவானே நமக்கு வந்து படிப்பை சொல்லித் தருகின்றார் ஞானத்தை கற்றுத்தருகின்றார் அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கின்றார் நம்முடைய ஆசிரியராகவும் இருக்கின்றார் நமக்கு பாடங்களை சொல்லித் தருகின்றார் பிறகு நம்மையெல்லாம் தூய்மையாக்கி நம்மை அமைதி தாமத்திற்கு கூடவே அழைத்து செல்வார் நாம் ஆத்மாக்கள் இந்த உடலை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சகோதர ஆத்மாக்களும் நாம் தந்தையோடு செல்ல வேண்டியிருக்கின்றது இந்த இராவண ராஜ்யத்திலிருந்து நாம் விடுபட போகின்றோம் அதனால் நம் மனதுக்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நம்முடைய பாபா உலகத்திற்கு நம்மை எஜமானராக ஆக்க இருக்கின்றார் என்றால் படிப்பை எந்த அளவிற்கு நன்றாக படிக்க வேண்டும் நாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு இப்போது படிப்பை பெற்று கொண்டிருக்கின்றோம் மாணவர்கள் நல்லபடியாக படிக்கின்றார்கள் என்றால் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் பண்ணுவார்கள் குழந்தைகள் சொல்கின்றனர் பாபா நாங்கள் ஸ்ரீ நாராயணனாக ஆவோம் என்று இதுதான் சத்திய நாராயணனின் உண்மையான கதையாகும் அதாவது நம்மை இந்த நரனிலிருந்து இந்த தீய குணங்களிலிருந்து நம்மை நாராயணனாக ஆவுக்குவதற்கான கதை அந்த பொய்யான கதைகள் ஜென்ம ஜென்மங்களாக கேட்டு வந்தீர்கள் இப்போது பாபாவிடமிருந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை கேட்கின்றீர்கள் அந்த கதைதான் பிறகு பக்தி மார்க்கத்தில் நடந்து வந்திருக்கின்றது எப்படி சிவபாபா ஜென்மம் எடுத்தார் அதை பிறகு வருடா வருடம் சிவஜெயந்தியாக கொண்டாடி வந்துள்ளார்கள் அவர் எப்போது வந்தார் என்ன செய்தார் எதுவுமே யாருக்குமே தெரியாது நல்லது கிருஷ்ண ஜெயந்தியை கூட கொண்டாடுகின்றார்கள் அவரும் எப்போது வந்தார் எப்படி வந்தார் என்ன செய்தார் எதுவுமே மனிதர்களுக்கு தெரியாது ஆனாலும் சொல்கின்றார்கள் கம்சபுரியில் வருகிறார் இப்போது அவர் தூய்மையற்ற உலகத்தில் எப்படி ஜென்மம் எடுப்பார் இது யாருமே புரிந்து கொள்வதில்லை குழந்தைகளுக்கு எவ்வளவு குசி இருக்க வேண்டும் நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றோம் அனுபவம் செய்கின்றோம் எங்களுக்கு இன்னார் மூலம் புத்தியில் பதிந்தது பாபா வந்துள்ளார் என்று அவ்வளவுதான் அந்த நாள் தொடங்கி நாம் பாபாவைத்தான் நினைவு செய்கின்றோம் இந்த உங்களுடைய யாத்திரை உங்களை பெரியவரிலும் பெரியவரான தந்தையிடம் வருவதற்கான யாத்திரை பாபாவோ சைத்தன்யமாக இருக்கின்றார் குழந்தைகளிடம் செல்லவும் செய்கின்றார் அதெல்லாம் ஜட யாத்திரைகள் ஆனால் இங்கோ பாபா சைத்தன்யமாக இருக்கின்றார் எப்படி நாம் ஆத்மா பேசுகிறோமோ அதேபோல் அந்த பரமாத்மாவான நமது தந்தையும் இந்த சிவ இந்த பிரம்மா பாபாவின் மூலம் பேசுகின்றார் சரீரத்தின் மூலம் இந்த படிப்பு வரப்போகும் இருபத்தோரு பிறவிகளுக்கான சரீர நிர்வாகத்திற்காக அது இந்த ஒரே ஒரு பிறவிக்காக இப்போது எந்த படிப்பை படிக்க வேண்டும் அல்லது எந்த தொழிலை செய்ய வேண்டும் பாபா சொல்கின்றார் இரண்டையும் செய்யுங்கள் சந்நியாசிகள் போல் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு யாரும் செல்ல வேண்டாம் இதுவோ இல்லற மார்க்கமாகும் இருவருக்குமான படிப்பாகும் கணவனும் மனைவியும் சேர்ந்தே இந்த படிப்பை படிக்கலாம் அனைவருமே படிக்கலாம் சிலர் நன்றாக படிப்பார்கள் சிலர் குறைவாகத்தான் படிப்பார்கள் சிலருக்கு சற்றென்று உடனே புத்தியிலே பதிந்துவிடும் ஆனால் சிலரோ சூடான தோசைகளைப் போல் பேசிக்கொண்டே இருப்பார்கள் சிலர் சொல்கின்றார்கள் ஆம் நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றேன் என்று சிலர் சொல்வார்கள் இதுவோ தனிமையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவுதான் பிறகு மறந்தும் போவார்கள் சிலருக்கு ஞானத்தில் அன்பு தைத்துவிட்டால் உடனே வந்து புரிந்து கொள்வார்கள் சிலர் பிறகு சொல்வார்கள் என நேரமில்லை அப்போது புரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு எதுவுமே புத்தியிலே பதியவில்லை பாருங்கள் இந்த பாபாவுக்கு உடனே புரிந்துவிட்டதால் அப்போதே அனைத்தையும் விட்டுவிட்டாரில்லையா புரிந்து கொண்டார் அதனால் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் விட்டுவிட்டார் ராஜ்ய பதவியும் இவருக்கு கிடைக்கின்றது அதற்கு முன்னால் இதெல்லாம் சாதாரணம் நாமோ சிவ பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும் இப்போது பாபாவே சொல்கின்றார் அந்த தொழில் முதலியவற்றையும் செய்யுங்கள் ஒரு வாரம் மட்டும் இதை நல்லாக நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள் இல்லற விவகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் படைப்புக்களின் பாலனையையும் செய்ய வேண்டும் அவர்களோ படைத்துவிட்டு பிறகு ஓடி போய் விடுகின்றார்கள் பாபா சொல்கின்றார் நீங்கள் படைத்திருக்கின்றீர்கள் என்றால் பிறகு நல்லபடியாக பரிபாலனம் செய்யுங்கள் மனைவியோ குழந்தையோ நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றால் நல்லவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தூய்மையற்றவர்கள் நல்லவர் கெட்டவர் பற்றி தெரிந்து தெரிந்துவிட்டதில்லையா பாபா கூறுகின்றார் நீங்கள் படி நடப்பீர்களானால் உயர்ந்தவர்களாக ஆவீர்கள் இல்லையென்றால் ஆஸ்தியும் கிடைக்காது தூய்மையானவராகி நல்ல குழந்தையாகி பெயரை விளங்கச் செய்யுங்கள் அம்பு தைத்துவிட்டது புத்தியிலே பதிந்துவிட்டது என்று சொல்வார்கள் சரி இப்போது நாங்கள் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்போம் பாபாவே வந்திருக்கின்றார் சிவாலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதற்காக ஆக சிவாலயத்திற்கு செல்வதற்காக பிறகு தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆ ஆம் சொல்லுங்கள் இப்போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் நம்முடைய எதிரிலே மரணம் இருக்கின்றது நன்மையோ அவர்களுக்கும் செய்ய வேண்டுமில்லையா சொல்லுங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை சொல்லுங்கள் இப்போது நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் பெண் குழந்தைகளாகிய உங்கள் கடமை தந்தை வீடு மற்றும் மாமனார் வீட்டை உயர்த்துவதாகும் உங்களை அழைக்கின்றனர் என்றால் உங்கள் கடமை அவர்களுக்கு நன்மை செய்வது இரக்கமனம் உள்ளவராக ஆக வேண்டும் தமோ பிரதான மனிதர்களுக்கு சதோ பிரதானம் ஆவதற்கு வழியை நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள்தான் அறிவீர்கள் ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக அவசியம் ஆகின்றது நரகத்தில் அனைவருமே இப்போது தூய்மையை இழந்துதான் இருக்கின்றார்கள் அதனால்தான் அனைத்து மனிதர்களும் கங்கையில் குளித்து பாவனமாவதற்காக செல்கின்றார்கள் முதலிலோ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் அதனால் தூய்மையாக வேண்டும் என்று பாபா ஆத்மாக்களுக்கு சொல்கின்றார் பாபாவை மட்டும் நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று சொல்லுங்கள் சாது சந்நியாசிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று தந்தை சொல்கின்றார் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இந்த யோக அக்னியால் அல்லது நினைவு யாத்திரையின் மூலம் உங்களுடைய பாவக்கரைகள் நீங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் நீங்கள் தூய்மையாகி தந்தையிடம் சென்று விடுவீர்கள் நான் உங்கள் அனைவரையும் உடனே அழைத்துச் செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார் எப்படி தேல் உள்ளது நடந்து சென்று கொண்டே உள்ளது எங்காவது மென்மையான பொருளை பார்த்தால் அந்த தேல் கொட்டி விடுகின்றது கல்லை எப்படி கொட்ட முடியும் நீங்களும் பாபாவின் அறிமுகம் கொடுங்கள் இதையும் பாபா புரிந்து வைத்துள்ளார் என்னுடைய பக்தர்கள் எங்கே இருக்கிறார்கள் சிவாலயத்தில் கிருஷ்ணரின் ஆலயத்தில் லட்சுமி நாராயணர் கோவிலில் பக்தர்கள் என பக்தி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களும் குழந்தைகள்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே சிவனுடைய குழந்தைகள்தான் என்னிடமிருந்துதான் ராஜ்யத்தை அடைந்திருந்தனர் இப்போது பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூசாரிகளாக ஆகி பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேவதைகளின் பக்தர்கள் இல்லையா நம்பர் ஒன் சிவனுக்கு செய்யப்படும் கலப்படமற்ற பக்திதான் பிறகு இறங்கி இறங்கி இப்போது பூத பொருள்களுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிவனுடைய பூசாரிகளுக்கு புரிய வைப்பதில் சகஜமாக இருந்தும் இவர் ஆத்மாக்கள் அனைவரின் தந்தையாக சிவபாபா இருக்கின்றார் சொர்க்கத்தின் ஆஸ்தியை நமக்கு தருகின்றார் இப்போது இறை தந்தையே சிவபாபாவே கூறுகின்றார் அவரை மட்டும் நினைவு செய்வதனால் நம்முடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று அவரே கூறுகின்றார் சிவத்தந்தை தான் நமக்கு வழியை கூறுகின்றார் இப்போது பாபா தான் அனைத்து ஞானங்களையும் சொல்கின்றார் நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம் நம்மை தூய்மையாக்குபவராக ஞான கடலாக வந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார் நமக்கு ஞானத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக யோகத்தையும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் இந்த பிரம்மாவின் உடல் மூலம் நமக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகளை நாம் நினைவு செய்ய வேண்டும் நமக்குள் பக்தர்கள் கோவில்களிலும் கும்பமேளாவிலும் கிடைப்பார்கள் அங்கே சென்று நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை சொல்லி அனைவருக்கும் புரிய வைக்க முடியும் பதீத பாவனன் கங்கையா அல்லது பரமாத்மாவா என்று நாம் அனைவருக்குமே புரிய வைக்க வேண்டும் ஆக குழந்தைகளுக்கு இந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாம் யாரிடம் வந்திருக்கின்றோம் சாதாரணமாக அவர் இருந்தாலும் அவர் மிகவும் உயர்ந்தவராக இருக்கின்றார் பொறுமையை காட்டவா பெரிய மனிதராக காட்டுவதற்கு சிவபாபா என்ன செய்வார் சன்னியாசிகளின் ஆடையையோ அணிந்து கொள்ள முடியாது பாபா சொல்கின்றார் நானோ சாதாரண உடலை எடுத்து இந்த பிரம்மா பாபாவுக்குள் பிரவேசமாயிருக்கின்றேன் நீங்களே ஆலோசனை சொல்லுங்கள் நான் என்ன செய்வது என்று இந்த ரதத்தை அலங்கரிக்கவா பக்தியிலே உசேனின் குதிரையை பற்றி கூறுகின்றார்கள் அதை அலங்கரித்து அழகுபடுத்துகின்றார்கள் ஆனால் இங்கே சிவபாபாவின் ரதமான இந்த பிரம்மாவை காளை நந்தியாக காட்டியிருக்கின்றார்கள் காளை மாட்டின் நெற்றியில் வட்டவடிவமான சிவனுடைய சித்தி சித்திரத்தையும் காட்டுகின்றார்கள் இப்போது சிவபாபா காளை மாதி காளை மாட்டின் மீது எங்கிருந்து வருவார் சரி கோவிலில் நந்தியை ஏன் வைத்துள்ளார்கள் சங்கரரின் சவாரி என சொல்கின்றார்கள் சூச்சம வதனத்தில் சங்கரின் சவாரி நடைபெறுகிறது நடைபெறுகிறதா என்ன இவை அனைத்துமே பக்தி மார்க்கம் இது எல்லாமே டிராமாவில் நாடகத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படியே நடந்து கொண்டிருக்கின்றது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நமது இறைத்தந்தை தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் அனைவருக்கும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தைகளின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கிறார் நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் நமது சிவத்தந்தைக்கு நாம் அனைவரும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக தனக்குத்தானே உறுதி கொள்ளுங்கள் இப்போது நான் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பேன் தன்னை சிவாலயத்திற்கு செல்வதற்காக தம்மை தகுதியுள்ளவனாக நாம் ஆக்கிக் கொள்வோம் என்று அனைவருமே உறுதி எடுத்து கொள்ளுங்கள் நல்ல குழந்தைகளாக நாம் ஆக வேண்டும் உயர்ந்த வழிப்படி நடந்து பாபாவின் சொல்படி கேட்டு பாபாவுடைய பெயரை விளங்க செய்ய வேண்டும் இரண்டு இரக்க மனம் உள்ளவர்களாக நாம் ஆகி தூய்மையான மனிதர்களை அதாவது தமோ பிரதானமான மனிதர்களை தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான மனிதர்களாக நாம் ஆக்க வேண்டும் அனைவருக்குமே இந்த ஞானத்தை சொல்லி நன்மையை செய்ய வேண்டும் அனைவருமே இறப்பதற்கு முன்பே அனைவருக்கும் பாபாவுடைய நினைவை நாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு பாபாவை நினைவுபடுத்த வேண்டும் வரதானம் ஆம் சரிங்கையா என்ற பாடத்தின் மூலமாக சேவைகளில் மகானாக கூடிய அனைவரின் ஆசிகளுக்கு பாத்திரமானவர்களாக ஆகுங்கள் எந்த ஒரு சேவையையும் மகிழ்ச்சியோடும் ஊக்கத்தோடும் செய்யும் பொழுது எந்த சேவை ஆகிறதோ அதில் அனைவருடைய ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்ற இந்த கவனம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்கு ஆசீர்வாதங்கள் இருக்குமோ அங்கு உழைப்பு இருக்காது கஷ்டப்பட தேவையில்லை இப்போது யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவரது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும் என்ற இந்த லட்சியம் அனைவருக்கும் இருக்கட்டும் ஆம் சரிங்கய்யா ஆஜி என்ற பாடமே ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான சாதனமாக இருக்கின்றது யாராவது தவறாக இருந்தாலும் கூட அவர்களை தவறு என்று கூறி துன்பப்படுத்தக்கூடாது அவர்களை தாக்குதல் செய்யக்கூடாது அதற்கு பதிலாக ஆதாரத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து அனைவரையும் நிற்க வைக்க வேண்டும் சகயோகிகளாக ஆகி ஒத்துழைப்பு அளித்து அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களிடமிருந்தும் திருப்தியின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் யார் ஆசீர்வாதங்கள் வழங்குவதில் மகான் ஆகிறார்களோ அவர்கள் இயல்பாகவே ஸ்லோகன் ஹார்டு ஒர்க்கர் அதாவது ஹார்ட் ஒர்க்கர் இருக்காங்களே ஹார்டு ஒர்க்கர் கஷ்டப்படுபவர்கள் உழைப்பாளிகள் கடின உழைப்பையா கடின உழைப்பாளியாக இருப்பதன் கூடவே தங்களது மனநிலையை கூட கஷ்டமான ஹார்டாக உறுதியானதாக அமைத்து கொள்ளும் லட்சியத்தை நாம் கொள்ள வேண்டும்